தோன்றில் புகழ் தோன்றுக அகதியில் தோன்றலில் தோன்றாமை நன்றுங்கிற மாதிரி அவர் பிறந்தத்துலேருந்தே அவரோட நடிப்பு தான், உடம்புலேயே இருக்குது அந்த நடிப்பு. அதனால் மக்கள் எல்லாம் நல்லா ரசிப்பாங்கங்கிறத எதிர்பார்க்குறோம். கம்பேக் கொடுத்தாரு ஈஸ்வரன், அது வந்து எல்லாம் சொல்கிறாங்க, சிம்பு ஃபேன் சொல்லுவாங்க ஓடிச்சு ஓடிச்சுன்ட்டு. ஆனால் நம்மளை வந்து நம்மளுக்கு தான் தெரியாது ஓடி ஓடலையான்ட்டு. இதே தேட்டரில் பார்த்துருக்கீங்க மாஸ்டர்ஸ் ஈஸ்வரன் ரிலீஸ் ஆச்சு, ஒரு நாலு நாளில் ஈஸ்வரன் தூக்கிட்டு திரும்பி ரெண்டு தேட்டருமே மாஸ்டர்ஸாக ஓடிச்சு. அப்போ எது ஓடிச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அதனால் இப்போ வந்து சிம்பு ஃபேன்ஸ்க்குலாம் ஒரு ஏமாற்றம் தான் இருக்கும் பாதிவத்துக்கு. அதனால் இப்போ வந்து எதிர்பார்க்கறது வந்து மாநாடு தான். வலிமை அது வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வருதுன்னு சொல்கிறாங்க, கன்ஃபார்ம் என்னன்னு தெரில. ஆனால் ஃபர்ஸ்ட் லுக்கில் சொல்லியிருக்காங்க 2021 தான் சொல்லிட்டு சினிமாஸ்ன்ட்டு. தீபாவளின்னு கன்ஃபார்ம் ஆகலைன்னு சொல்லியிருக்கு, கன்ஃபார்ம் ஆகலை. ஆனால் அண்ணாத்த வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ணாத்த வந்துட்டு இப்போ மான் போஸ்ட்டு பார்த்துருக்கீங்க, அதாவது ஹெல்மெட் வந்து அஜித்து, ஹெட்செட் வந்து விஜய் மாஸ்டர், அதுவே வந்து கலாச்சாரமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஓகே, ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கலாம். ஆனால் மாநாடு வந்துட்டு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்காது, அது மாஸ் மூவியாக இருக்கும். ப்ரோ நார்மலாக நான் தலைவர் ஃபேன், அண்ணாத்த தான் போவேன். பட் ஆனால் நீ வலிமை வந்து கன்ஃபார்ம் பண்ணல, அண்ணாத்துக்கப்புறம் வலிமை தான் போவேன். இப்போ இன்னும் சொல்லாததுனால மாநாடு போவோம் ப்ரோ. மாநாடுனா தீபாவளிலாம் நார்மலாக படத்துக்கு போவோம். இப்போ நம்ம வந்து அண்ணாத்த வந்து தலைவர் பிடிக்குன்றனால எலி மணிங் ஷோ போயிடுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், பட்டாசுலாம் சின்ன வயசில் வச்சுருந்தது, அதுக்கப்புறம் வெடிக்கிறதும் இல்லை. அதுக்கப்புறம் சரி போர் அடிக்கிறது, நம்ம என்ன படம் தான் போகணும், மாநாடு தான் போகணும். ப்ரோ சிம்பு கம்பேக் ப்ரோ, ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவரும் அப்படி பார்த்துட்டு. அவரும் ஒரு ஒரு இதில் வந்து கம்பேக் கம்பேக் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து பயங்கரமாக ஒரு மாதிரி ஆளே டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்த மாதிரி இருக்காரு, நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் வெங்கட் பிரபு வேறு ஆஃப்டர் மங்காத்தா இவருக்கு ஒரு இவருக்கும் ஒரு கம்பேக்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நல்லாயிருக்கும் இவன் பாட்டு, இது மியூசிக் டைரக்டர் வேறு பார்க்கலாம். நான் எந்த படம் வந்தாலுமே சரி, ஃபஸ்ட்டு யார் சூப்பர் ஸ்டார், அவர் ஒருத்தர் தான் இல்லையா? ஸோ அவர் படத்துக்கு தான் ஃபஸ்ட்டு போயிட்டு. ஏன்னா ஒரு சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்குமே ஃபஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காது பார்த்திங்கன்னா தலைவருக்கு மட்டும்தான். ஏன்னா அவருக்கு மட்டும்தான் இன்னும் வயசு 70 ஆனாலும் 80 ஆனாலும் ஃபஸ்ட்டு கிரேஸு மக்கள் வந்து ஜனங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி தலைவருக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் எந்த படம் வந்தாலும் போய் பார்ப்பேன். அஃப்கோர்ஸ் வலிமை தான் வருது, ஏன்னா ஜனங்கள் வந்து அந்த அப்டேட்டுக்காக கேட்டு கேட்டு விக்ஸ் ஆகி இருந்த சுச்சுவேஷனில் தான் நமக்கு மோஷன் போஸ்டர் ஃபஸ்ட் லுக் எல்லாமே வந்தது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு சிங்கிள் விட்டுருந்தாங்க. ஸோ வலிமை வந்ததாக கண்டிப்பாக வலிமை, ஏன்னா தலைக்காக தான். ஏன்னா நிறைய ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் இருக்குன்றாங்க படத்தில், அதுக்காகவே போய் பார்ப்போம். ஏன்னா தலைக்கோசரம் யுவன் சங்கர் ராஜா, அஃப்கோர்ஸ் மாநாடுக்குமே யுவன் சங்கர் ராஜா தான். இதை பார்த்து முடிச்சுட்டு, அதாவது எப்படி இருந்தாலும் நமக்கு 2-3 டேஸ் ஹாலிடேஸ் வரும், ஃபஸ்ட்டு 2 டேஸில் இது பார்த்து முடிச்சுட்டு லாஸ்ட்டாக மாநாடு. ஃபஸ்ட்டு நான் வந்து இன்னொரு உண்மையாக சொல்லிடுறேன், நான் தளபதி ஃபேன் பயங்கரமாக, அதனால் அண்ணாத்த தான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். அதுக்கப்புறம் ஆப்வியஸாக மாநாடு, அப்புறம் வலிமை. அண்ணாத்தலையா, அண்ணாத்தலையே நயன்தாரா நல்லா இருப்பாங்க, அதுக்கு பார்க்கலாம். மற்றபடி இது எப்பவுமே தலைவர் பிடிக்கும், அவ்வளோதான். சும்மா ஒரு இது வலிமையில் அது அஜித்து இந்த வாட்டியாவது கொஞ்சம் சுறுசுறுப்பாக நடித்தா நல்லாயிருக்கும், அவ்வளோதான். கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, கொஞ்சம் போர் அடிக்க மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு இந்த வாட்டி நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா ரொம்ப நாள் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் சமயம் உடம்புலாம் சூப்பராக குறைச்சிருக்காரு. அதுக்கடுத்து என்ன அவ்வளோதான் ப்ரோ. ஃபஸ்ட்டு அண்ணாத்த போவேன், அது நயன்தாராக பயங்கரமாக போவேன். அடுத்த வலிமை அடுத்த மாநாடு. ஆ அண்ணாத்த தான் ஆப்வியஸாக தலைவர் ஃபேனு, அதனால் கண்டிப்பாக நம்ம ரஜினி படம் தான் எதிர்பார்ப்போம். வலிமை மாநாடு தலை படம் நெக்ஸ்ட்டு. ரெண்டுமே சிம்பு படமும் பிடிக்கும், பட்டு ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா தலை. வினோத்ரி எடுக்கிறாங்க, இந்த பைக் ஸ்டோரி தான் இதை கேள்விப்பட்டோம், தெரில பார்த்து தான் தெரியும். இல்லை ப்ரோ அது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை ப்ரோ. வெங்கட் பிரபுலாம் அவ்வளோ, என்னத்த சிவா எடுக்கிறாரு நம்மளை அவ்வளோ ஃபேவரட் இல்லை. விஸ்வாஸ் எனக்கு பிடிக்காத, எதுவுமே எனக்கு சிவாத்த படம் எதுவுமே எனக்கு பிடிக்காது. டிக்கெட் தருவீங்களா அந்த மாதிரி? எங்களுக்கு தான் ப்ரோ தெரியும் ஃபஸ்ட் டிக்கெட் எடுக்கிற எவ்வளோ கஷ்டம்னு. அஜா அஜித் படம் தான் வலிமை தான், செகண்ட் அண்ணாத்தா வலிமை தான் போவேன். அதான் அஜித்துக்காக பார்க்கணும், அதுதான் கம்பேக்கு. அவர் நான் லாஸ்ட் எல்லா படமும் அந்தளவுக்கு ஹிட் ஆகல, இந்த படம் நல்லா அவர் கம்பேக்டாக இருக்கும். அதனால இல்லை அந்தளவுக்கு இல்லை. நான் மாநாடு கூட பார்க்கலாம் ஓகே, ஏன்னா சிம்பு லாஸ்ட் படம்லாம் எதுவும் அந்தளவுக்கு இல்லை. இந்த இடத்துல நல்லா வெயிட் லாஸ் பண்ணி இந்த படம் நடிச்சிருக்காரு, இதுக்கப்புறம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை, படம் பார்த்தா தான் தெரியும் அது எப்படி இமேஜின் பண்ண முடியும் படம் எப்படி இருக்குன்னு. நான் ஆக்சுவலி அண்ணாத்த வலிமை ரெண்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், ஏன்னா ஃபஸ்ட் டைம் சிவா கூட சேர்றாரு தலைவர். நேற்று இது பார்த்தேன் அந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டரு, நல்லா இருந்துச்சு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வில்லேஜ் சப்ஜெக்ட் தான் நினைக்கிறேன். பெருசாக புதுசாக என்ன பண்ணுறாரு பார்க்கணும் சிவா அப்படின்றதுக்காக அண்ணாத்துக்கு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கேன். அண்ட் ஆல்சோ வலிமை கண்டிப்பாக, ஏன்னா வினோத் கூட செகண்ட் டைம் சேர்றாரு, ஏற்கனவே தீரன் அதுக்கு முன்னாடி படம்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, சதுரங்க வேட்டையெல்லாம். ஸோ அதனால் ஸ்கிரிப்டில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தலையை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காரு பார்க்கணுன்றதுக்காக அதுவும் நல்ல எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கேன். மாநாடு ஆல்மோஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு மூணுமே தான் சொல்ல முடியும், ஒன்றுக்கு ஒன்று எதுவுமே சளைச்சதில்லைன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா மாநாடும் சிம்புக்கு ஒரு கம்பேக் மாதிரி தானே. லாஸ்ட்டாக ஈஸ்வரன் ரிலீஸ் ஆச்சு, பாடிலாம் நல்லா ஸ்லிம் ஆகி நல்லா பண்ணியிருந்தார்.
பட் ஆனால் கதை வைஸ் பெருசாக ஒன்றும் நிற்கலை படம். ஸோ இந்த வாட்டி வெங்கட் பிரபுவோட ஸ்க்ரீன் பிளேன்றதுனால டீசர் பார்த்தேன், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானர்னு மட்டும் தெரியுது. ஸோ சிம்புக்கு கம்பேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தா வலிமை தான். செகண்ட்னா மாநாடு, தேர்ட் அண்ணாத்தை. ஏன்னா நான் சொன்னேன் அவர் எப்படியும் கிராமத்து சப்ஜெக்ட்னு தெரிஞ்சு போச்சு, புதுசாக ஏதாவது கொடுக்குறாரா பார்க்கலாம் அப்படின்னா இருக்கேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ரஜினி சாருக்காக தான், நான் பெரிய ரஜினி சார் ஃபேன். ஸோ அவருக்காக தான் இந்த படம் எக்ஸ்பெக்ட் பண்ணனே தவிர, சிவா ஆல்மோஸ்ட் நிறைய ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டாரு, எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று கிட்டத்தட்ட ஒரு மாதிரி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலில் இருக்கும். அதனால் அவருக்கான எக்ஸ்பெக்டேஷன் இல்லை, ரஜினி சாருக்கான எக்ஸ்பெக்டேஷன் அது. அஃப்கோர்ஸ் வலிமை அண்ட் மாநாடு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நான் பக்கா விஜய் ஃபேன் தான், தளபதி ஃபேன் தான், ஆனால் கண்டிப்பாக வலிமை ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போவேன். அண்ணாத்தேங்கிறது சூப்பர் ஸ்டார் படம், அது சொல்லவே வேண்டாம். அதே மாதிரி வலிமை வந்து தலை படம், அதையும் சொல்ல வேணாம். மாநாடு வந்து இவர் நம்ம சிம்பு சாரோட படம், அதனால் இது மூணுமே வந்து அவர் டி ராஜேந்திர அவங்க அப்பா, அது ஒரு இது. ரெண்டாவது இவர் வந்து தலை அஜித்து அவருடைய படம், அதனால் மூணு படமே வந்து சூப்பர் ஹிட் படம் தான். பட் மக்கள் எதை விரும்புகிறாங்கன்னு தெரியாது. எனக்கு வந்து மாநாடு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே தான் எனக்கும் மாநாடு வரத்துக்கு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட நடிப்பு ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்ட்ரி ஆகிறாரு. ஸோ படம் நல்லா இருக்குங்கிறத நாங்கள் எதிர்பார்க்குறோம். வலிமை அஜித்தோட ஆக்டிங் எப்பயுமே சூப்பர். வலிமை நல்லா இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, மக்கள் அதை ரசிப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம். மூணாவது அண்ணாத்தே. அண்ணாத்தே சொல்லவே வேண்டாம், சூப்பர் ஸ்டாரு. அவர் எப்படி நடித்தாலும் அவரை பார்க்கறதுக்கு மக்கள் வந்து கூட்டம் இது இருந்து எத்தனை வயசானாலும் அவரோட நடிப்பு தான். 600 days. நானும் எனக்கு தலைவர் பிடிக்குன்றதுனால நம்ம மற்ற ஆட்டு படம் இல்லைலாம் பார்க்க மாட்டேன், இருக்க மாட்டேன். எல்லா படமும் போய் பார்ப்பேன். இது வலிமைக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சூர்யான்னு ஒருத்தர் இருக்கான், அவனும் வந்து பார்ப்பான். எப்பயுமே வந்து இந்த ஃபேக்காக வந்து இன்றைக்கி அப்டேட் வந்துடும் அவனும் பார்த்துட்டு ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பான், எதுவுமே வரல. பட் ஆனால் திடீர்னு ஒரு நாள் மோஷன் போஸ்டர்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ தீபாவளிக்குன்னு சொல்கிறாங்க, இன்றைக்கி அப்டேட் வந்துடும், நாளைக்கு அப்டேட் வந்துடும். இன்றைக்கி திடீர்னு பார்த்தா மாநாடே சொல்லிட்டாங்க. எப்போ இன்றைக்கி எனக்கு கால் பண்ணான், அவன் கால் பண்ணிட்டு டே என்னடா அந்த படம் ரிலீஸ் ஆகுது வலிமை வரமானு கேட்டான். எனக்கு எப்படா தெரியும், வந்துருமாடான்னு கேட்டான். வரும் பார்க்கலாண்டா அப்படின்னு சொன்னேன். அதான் வந்துச்சுன்னா கண்டிப்பாக போகணும், தலைக்காக போகணும். ஒரு ஃபேமிலி என்டர்டெயினர் மூவியாக இருக்கும். அதாவது இத்தனை நாள் நம்ம பார்த்துருக்கோம், ஒரு பாஷா கபாலி காலாலாம் பார்த்துருக்கோம். அப்படி இல்லாமல் இது ஒரு குடும்பம் கலந்த சார்ந்த ஒரு அதாவது அண்ணாமலை அருணாச்சலம் அந்த மாதிரி ரஜினி இதில் கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம நான் வந்து தளபதி ஃபேனு, இருந்தாலும் தலை விட்டு கொடுக்கக்கூடாது. இருந்தாலும் இதில் ஸ்டென்ட் மூவிலானாலும் கொஞ்சம் பண்ணியிருக்காரு, சொல்லியிருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான்ட்டு. இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். அண்ணாத்தை வந்து நம்ம மாஸ் எலிமெண்ட் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா சிவா வந்து பார்த்திங்கன்னா அஜித்தோட நிறைய காம்பினேஷனில் நிறைய மாஸ் சீன் கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி கூஸ் பம் சீன்ஸ் நிறைய எதிர்பார்க்குறோம். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு சாங்ஸும் கொஞ்சம் இமான்றதுனால இன்னும் கொஞ்சம் நல்லா எதிர்பார்க்குறோம். வலிமையில் ஆஸ் யூஷுவல் அஜித்தோட மாஸ் சீன்ஸ் தான் எதிர்பார்க்குறோம், வேறு எதுவும் பெருசாக எதுவும் எதிர்பார்க்கல. அதுவும் இல்லாமல் டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹச் வினோத் வந்து நல்ல டேரக்டர். அவர் கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்துட்டார் இந்த படத்துக்காக. அவர்கிட்ட வந்து இன்னும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். வெங்கட் பிரபு சிம்புக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா சிம்பு லுக்ஸ் பார்த்திங்கன்னா அதில் ரொம்பவே நல்லா இருக்கார். அதுவும் இல்லாமல் நம்ம டேரக்டர் வெங்கட் பிரபு கொஞ்சம் வரணும், இன்னும் கொஞ்சம் வரணும். ஏன்னா போன ரெண்டு படம் பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் வரல படம். இந்த படம் கொஞ்சம் நல்லா பக்காவாக எடுத்துருப்பாருன்னு நினைக்கிறோம், நம்புகிறோம். ஆர்டர் வந்து தலைவர் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தலை, அதுக்கப்புறம் சிம்பிள்.